மார்க் எழுதின சுவிசேஷம் 8 வசனம் முதல் 33 வசனம் வரை. மார்க் 8:31-33. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர்த்தெழுந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார்.